வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து நைட்டு வந்து நானும் இந்த அண்ணனும் வந்து நைட்டு வந்து தூண்டி வச்சோம். இந்த அண்ணனோட மெயின் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து உப்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து இந்த தூண்டி போடுறது தான் மெயினான தொழில். நைட்டு வந்து எடுக்க முடியல, ஆனால் நைட்டு வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, இருட்டாக இருக்கிறனால எடுக்க முடியல. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு தூண்டி வச்சோம். மூணு தூண்டியில் ஒரு தூண்டி கெழுது தூண்டியை வந்து உயிரோடு விட்டோம். மீன் வந்து கெழுதை வந்து உயிரோடு விட்டோம். ஏன் உயிரோடு விட்டோம்னா, இந்த மாதிரி பண்டாரி மீன் பிடிக்கும்போது அது உயிரோடு இருந்தால் தான் சாப்பிடும். மற்றபடி நம்ம மற்ற மீனுக்கு வந்து செத்த மீனை போட்டாச்சு. இப்போ மூணு தூண்டி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து எந்தெந்த மீன் மாட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுப்பமான மீன் தூண்டியை இப்போ நாங்கள் வந்து இந்த கல்லுக்கிட்ட தான் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த கல்லுக்கிட்ட தான் வந்து இந்த பண்டாரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லூக்க, இந்த மாதிரி மீன்கள் நிறையா மாட்டும். இதை என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரில் ஏலத்தில் போட்டுருவோம். காலையிலே போட்டுருவோம். மீன் வந்து ஏலத்தில் போடுற வர என்ன செய்யும் அப்படின்னா, வந்து உயிரோடு தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போட்ட தூண்டியை வந்து இந்த அண்ணன் எடுக்கிறாங்க. அண்ணன் இருங்க வரேன். எடுங்கண்ணே. இப்போ நாங்கள் வந்து நைட்டு போட்ட தூண்டியை வந்து எடுக்கிறோம். இதில் வந்து செத்த மீன் தான் போட்டிருந்தோம், செத்த கீழே போட்டிருந்தோம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லுக்க மீன் மாட்டியிருக்கு. அப்படியே உயிரோடு தான் இருக்குது. பண்டாரி தான் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும், பல்லுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே செத்து போயிடும். இது எப்படியும் வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்குமில்ல, அரை கிலோ இருக்கும். ஒரு 200 ரூபா போகுமா? 250 ரூபா போகணுண்ணே. 150 ரூபாக்கிட்ட போகும். சரி எடுத்துருங்கண்ணே. அந்த மீனை கழட்டிட வேண்டியதுண்ணே. இப்போ அடுத்த மீனுக்கு நாங்கள் போகிறோம். அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னா, கம்பு வச்சும் தூண்டி போடுவாங்க. இந்த மாதிரி தூண்டி இதையும் போட்டு பிடிப்பாங்க. நான் வச்சு நான் ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானே இது வீடியோ, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முயல் தீவிட்ட வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். இதுவும் அதே மாதிரி தான், நைட் நேரத்தில் தூண்டியை போட்டு பகலில் எடுக்கிறது. அவங்களுக்கு அடையாளத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடையாளத்துக்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். கயிற்றுல தான் போட்டுக்க தூண்டி. என்னென்ன? கயிற்றுல தான் போட்டு. கயிற்றுல தான் போட்டிங்களா? ம், எடுங்க. இங்கே பெரிய பெரிய பண்டாரிலாம் மாட்டோம், 2 கிலோ சைஸ் இந்த மாதிரிலாம் மாட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பண்டாரி மீன் மாட்டியிருக்கு. இது 1 கிலோ இருக்குமாண்ணே? 1 கிலோ கூட இருக்கும். 1 கிலோ கூட இருக்கும் இந்த மீன். உள்ளே போட்ட மீன் அப்படி கவிக்கிட்டே இருக்கு. சரிங்க. ம், எடுத்துருங்க. மீன் எடுத்துருங்க. மீன் எடுத்துருவோம். இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னண்ணா எடுத்துட்டேண்ணே. உள்ள ஏறிட்டேனே நல்லா. அது எடுத்துடலாம். ஏன் அந்த மாதிரி நரம்பு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டாரி மீன் வந்து பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நரம்பெல்லாம் வெட்டிடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தூண்டிக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 2 அடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இரும்பு கம்பியை போடுறாங்க. இது ஏலத்தில் போடுற வர அந்த மீன் அப்படியே உயிரோடையே இருக்கும். நாங்கள் கொண்டு போவோம், இல்லைனா வந்து கம்பெனிக்காரங்க நம்மள்ட அப்படியே டேரெக்டாகவே வாங்கிடுவாங்க. ராஜநாதன் வாங்குவாங்க. இப்போ நைட்டு வந்து அந்த அண்ணன் மறுபடியும் வந்து உயிரோடு வந்து மீனை ஓட விடுவாங்க. பண்டாரிக்கெலாம் வந்து உயிரோட போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மாட்டும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப லேட்டாகும். எப்போவுமே இந்த மாதிரி இந்த அண்ணனுக்கு மீன் மாட்டாது, எப்போ மாச்சு தான் மாட்டோம். மூணு துண்டிலே இன்றைக்கி மாட்டியிருக்கு.
இதெல்லாம் மூணு துணிலையும் சில நேரத்தில் மாட்டாமே இருக்கும். போட்டுங்கண்ணா. முதல்ல அந்த அண்ணன் வந்து அந்த கழுதை வந்து பிடிப்பாங்க, தூண்டியை போட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் கீழேயும் பிடிப்பாங்க. இப்போ வந்து பண்டாரி பிடிக்கணும் அப்படின்னா கழுதை பிடிப்பாங்க, கழுதை பிடிச்சி உயிரோட ஓட விட்டுருவாங்க. இப்போ மற்ற மீன் பிடிக்கணும் அப்படின்னா கீழே பிடிச்சிருவாங்க, கீழே வந்து கொஞ்ச நேரத்துலேயே செத்துருவோம்ண்ணா, கீழே வந்து கொஞ்ச நேரத்துலேயே செத்துரும். அதை வந்து கீழே போடும்போது பண்டாரி மாட்டும், ஒரு சில நேரத்தில் மாட்டும், ஒரு சில நேரத்தில் மாட்டாது. நம்ம அடுத்து உண்டி போய் பார்ப்போம். செரு போட்டுட்டீங்கண்ணா? இல்லை இல்லை வேண்டாம், நம்மளுக்கு செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். இப்போ நாங்கள் வந்து மூணாவது தூண்டி வச்ச இடத்துக்கு வந்தாச்சு. மூணாவது தூண்டி கொஞ்சம் கரையை ஒட்டி தான் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம எடுத்தோம். நம்ம இது பார்த்திங்கன்னா 3/4 கிலோமீட்டர், இந்த கல் மட்டுமே 3/4 கிலோமீட்டர். நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட ரெண்டு தூண்டி பக்கத்து பக்கத்தில் போட்டோம். அப்புறம் வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் கிட்ட இன்னொரு தூண்டியை போட்டோம். இப்போ இந்த அண்ணன் வந்து அந்த மூணாவது தூண்டி எடுக்கிறாங்க. எடுங்கண்ணே. இது வந்து என்னென்னா கம்பில் வந்து நரம்பு கட்டி போட்டிருக்காங்க, மற்ற ரெண்டுமே வந்து நரம்பை போட்டு தான் நம்மளுக்கு எடுத்தோம். இப்போ அடுத்ததில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பண்டாரி கிடச்சிருக்கு. எடுத்துருங்கண்ணே. மொத்தத்தில் இந்த அண்ணனுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 300-400 போகுமாண்ணே, 400 கிடைக்கும் இந்த அண்ணனுக்கு. தூண்டி எடுத்துருங்க. வசமாக ஏறி இருக்கா? அது எடுத்துடலாம். கிழிச்சிட்டு இருக்கேன் வந்துட்டுல, எடுக்க முடியாது, என்ன எடுக்க முடியாது. இங்கே வரிசையாக 20 துணிலாம் வச்சுருக்காங்க. 20 தூண்டி வச்சு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் 4 கிலோ சைஸ் 5 கிலோ சைஸ்லாம் இங்கே கிடச்சிச்சு. இப்போ வந்து குறைஞ்சிட்டேண்ணா, இப்போ இல்லைண்ணே. இப்போ மீன் இது இப்போ மீன் இல்லை, இந்த சைஸில் தான் மீன் வந்துகிட்டு இருக்கு. இல்லை போயிடாமல் இதெல்லாம் 1/2 கிலோ சைஸ் இந்த 3/4 கிலோ சைஸ் இருந்தால் நல்லா ரேட்டு போகும். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன். சரிண்ணா. இப்போ எடுக்கணுமா? என்னண்ணா? இப்போ அந்த மீன் எடுக்கணுமா? ஆமாண்ணா. நீங்கள் ஏதும் பேச வேண்டியதாண்ணா? என்ன சொல்ல? சரிண்ணா, சரி சரி, அவ்வளோதான் அண்ணா, கிளம்பமா அப்படின்னா. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து இந்த தூண்டியை வந்து அந்த கம்பளை கட்டுறாங்க. கட்டிட்டு இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பெரியம்மா வீட்டில் வந்து இந்த தூண்டியை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி திருப்புங்கண்ணே, அதை காட்டுங்க. அது அந்த மாதிரி தூண்டி வந்து அந்த கம்பளை சொருகிடுவாங்க. சொருகிட்டு இந்த நரம்பு வந்து இதில் சுற்றி விட்டுருவாங்க.